ஆர்சிபியினுடைய இன்னைக்கு வெற்றி மட்டும் இல்லாமல் நல்ல பாசிட்டிவான ரன் ரேட்டுக்கும் வந்துட்டாங்கங்க. இப்போ இந்தியன் ப்ரீமியர் லீக் ப்ரிடிக்டர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் வர மேட்ச்லாம் இப்படி தான் இருக்கும், இந்த நாலு டீம் தான் குவாலிஃபை ஆகும்ன்ட்டு. அட் ப்ரெசென்ட்டு குவாலிஃபை ஆகிற மாதிரி யார் இருக்கா? சென்னை, குஜராத், இவங்க ரெண்டு பேர் தான் சொல்ல முடியுது, மற்றவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன கணிச்சிருக்காருன்னு பார்ப்போம். அதாவது இன்னைக்கு நடைபெறும் மேட்ச்சில் வந்து பெங்களூர் தான் ஜெயிக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக நடந்திருக்குங்க. அதற்கு அடுத்த மேட்ச்சு மதிய ஈவினிங் நடக்க போகிற மேட்ச்சில் வந்து சென்னை தான் ஜெயிக்குமா கேகேஆரை, அதற்கு அடுத்த மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸ் தான் ஜெயிக்குமாங்க சன்ரைசர்ஸை, அதற்கு அடுத்த மேட்ச் வந்து லக்னோ வெர்சஸ் மும்பையில் மும்பை ஜெயிக்குமா, அடுத்தது பஞ்சாப் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருமா, அப்போ பஞ்சாப் காலியா, அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் வெர்சஸ் பெங்களூரு, பெங்களூரு ஜெயிச்சிருங்கிறாங்க. அப்போ பெங்களூர் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்டுக்கு இப்போ வந்துடுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வெர்சஸ் ராஜஸ்தானில் பஞ்சாப் ஜெயிச்சிருமா, ராஜஸ்தான் அப்போ எத்தனை பாயிண்ட் வரும்? 14 பாயிண்ட் வரும். கேபிட்டல் வெர்சஸ் சென்னையில் சென்னை ஜெயிச்சிருமாங்க, அப்போ சென்னை நல்ல பாயிண்ட்ஸுக்கு மேலே போயிடுது. அதுக்கு அடுத்தது கொல்கத்தா வெர்சஸ் லக்னோவில் கொல்கத்தா ஜெயிச்சிருமா, லக்னோ தோத்துரும் போல இருக்கு. மும்பை வெர்சஸ் சன்ரைசர்ஸில் மும்பை ஜெயிச்சிருமா. அதுக்கு அடுத்தது பெங்களூரு வெர்சஸ் டைட்டன்ஸில் பெங்களூரு ஜெயிச்சிருமா. இதன் அடிப்படையில் வந்து முதல் நான்கு இடங்களுக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ், பெங்களூரு. அப்போ குவாலிஃபை நம்பர் ஒன்ல யார்? சென்னையும் டைட்டன்ஸும் விளாடுவாங்க போல இருக்கு. எலிமினேட்டரில் வந்து பாம்பேவும் பெங்களூரும் விளாடுவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரிடிக்ஷனே கொடுக்கலையே, அதுக்கப்புறம் எப்படி ப்ரிடிக்ஷன் இருக்கும்? குவாலிஃபை ஒன்ல வந்து சென்னை ஜெயிச்சு சென்னை நேராக ஃபைனல் போயிடும், எலிமினேட்டரில் வந்து மும்பை ஜெயிச்சு வந்துடும், இங்கே வந்து திரும்பி டைட்டன்ஸு மும்பை ஜெயித்தாலும் சரி பெங்களூர் ஜெயித்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் டைட்டன்ஸை தோக்கடிச்சிட்டு ஃபைனல் சென்னை வெர்சஸ் மும்பை இல்லை சென்னை வெர்சஸ் ஆர்சிபி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சென்னை மும்பை ஆர்சிபி இவங்க விளையாடும் போது வந்து அந்த பார்வையாளர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற டீமில் விளையாண்டா இது இன்றைக்கி ஏதோ மேட்ச் நடக்குதா அப்படின்னு சொன்னால் தான் தெரியுது. இதனால் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களா? சரி, ஃபைனலில் யார் வெற்றி பெறுவா? இது தோனியுடைய கடைசி ஐபிஎல்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை தோனி அப்படி கப்பு வின் பண்ணால் என்ன திரும்ப சொல்லுவானுங்க, இது தோனியோட கடைசி ஐபிஎல் அதனால் தோனி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஆர்சிபி வின் பண்ணால் என்ன திரும்ப சொல்லுவாங்க, விராட் கோலி இது வரையும் கோப்பையே வின் பண்ணலப்பா அதனால் ஆர்சிபி ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, மும்பை ஜெயிச்சதுன்னா மும்பை அது வந்து அம்பானி டீம்ப்பா அவங்களுக்கு 6வது கோப்பை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதில் தக்கு திடுமாறி குஜராத் ஜெயிச்சிருச்சுன்னா குஜராத் பார்த்தீங்களா அது வந்து நரேந்திர மோடி ஊர் அதனால குஜராத் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் எது ஜெயிச்சாலும் எல்லாம் ஒரு காரணத்தோட காரணம் சொல்லுவாங்க போல இருக்கு. எனிவே, நமக்கு இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ்லாம் கிடைச்சிருக்காங்க இந்தியன் டீமுக்கு ஆடுறதுக்கு, ஆல்ரவுண்டர் ஃபினிஷர்லாம் கிடைச்சிருக்காங்கன்னா பவுலரு கிடைக்கவே இல்லை.